தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மாநிலத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 18 மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் நாளை உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்பதால் வரும் 10 மற்றும் 11 தேதிகளில் தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். கடலோர பகுதி வரை தற்பொழுது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் நாளை தெற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது அதனைத் தொடர்ந்து 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரையை நெருங்கும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். குமரி கடல் பகுதிகளில் காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்திற்கு வரும் 10 தேதி மட்டும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னை பெரம்பூரில் 14 சென்டிமீட்டர் மழையும், செங்கல்பட்டில் 13 சென்டிமீட்டரும், கடலூரில் 9 சென்டிமீட்டரும், தாம்பரத்தில் 8 சென்டிமீட்டரும், பாம்பனில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. அங்கு இன்று காலை 8:30 முதல் பிற்பகல் 2:30 வரையில் மட்டும் 73 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.